ஃபோன் வாங்கி கொடுக்கணும். அதனால் ப்ளீஸ் லைக்ஸ் நிறைய கொடுங்க ப்ளீஸ். இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல போகிற கதை, விடா கொண்ட தாத்தா கொடா கொண்ட பாட்டி. இந்த கதையில் நான் ஆரம்பிக்கிற சீன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்கிற போது யாரையும் எதுவும் பேசவே கூடாது. சத்தம் போடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்கும். ஒரு ஊரில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த தாத்தா பேர் விடா கொண்ட தாத்தா, அந்த பாட்டி பேர் கொடா கொண்ட பாட்டி. அந்த பாட்டியும் அந்த தாத்தாவும் ஒரு நாள் அப்போ சுட்டாங்களாம். அந்த தாத்தாவுக்கு மட்டும் 5 அப்பம் வந்துச்சு, அந்த பாட்டிக்கு 4 அப்பம் வந்துச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா மாவு காலி ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த பாட்டி வந்து வாக்குவாதம் பண்ணா, ஏ எனக்கு அதில் ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிச்சான். முடியாது முடியாது, நான் எடுக்க கொடுக்கணும், நீ வேணால் போய் வாங்கி சுற்றுக்கோ அப்படின்னு சொன்னாரான் அந்த தாத்தா. சரி இப்போ அடுத்து முடியாது முடியாது, நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுக்கு. அப்போ ஒரு நாள் பெரிய தொல்லையாக போச்சு. இரு நான் ஒரு யோசிச்சு சொல்கிறேன், முதல்ல யார் அசைகிறாங்களோ அவங்க தான் அவுட்டு அப்படின்னு சொன்னாரான் அந்த தாத்தா. சரின்னு ரெண்டு பேரும் மெத்தால படுத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அசையவே இல்லையாம். அந்த தாத்தா வந்து நான் செத்தாலும் அசைய மாட்டேன் அப்படின்னு நினச்சாராம். அந்த பாட்டி வந்து என்னை கொலை பண்ணாலும் நான் கத்திட்டு அசைய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னைக்கு ஃபுல்லாக யாருமே அசையலையாம். அப்போ அந்த பால் பாடம் வந்து அந்த பாலான ஒரு பையன், அந்த பையன் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி அடித்து கிள்ளி பார்த்தானாம். அவங்க எந்திரிக்கவே இல்லாமல் அவன் கத்தித்தானாம். கத்துக்கிற கத்துக்கு ஊரே ஓடி வந்து பார்த்தாங்களாம். பார்க்கும்போது இவங்க செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை மட்டும் குழி தோண்டி லைட்டாக உள்ளே இறக்கிட்டாங்களாம். அந்த தாத்தாவோட கால் மடங்கிடுச்சா, சுத்தவங்க கால் மடங்கியிருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மண் வெட்டிக்கிட்டு இருந்த அந்த மம்பொட்டி மண் அந்த மண் வெட்டி வச்சிருந்த அந்த மண் வெட்டிக்காரன் அந்த மண் வெட்டி எடுத்து அந்த தாத்தாவோட முட்டிலேயே அடிச்சிட்டான். அடித்ததுனால அவர் கத்திக்கிட்டு எழுந்திரிச்சாரு. அப்போ அந்த பாத்திய அந்த குழிக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு வந்து சொல்லிச்சான், இப்போ நீ தான் அவுட் ஆகிட்ட, எனக்கு 5 அப்பம் உனக்கு தான் 4 அப்பம் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னா அவங்க வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் பார்க்கும்போது அந்த அப்பா எல்லாத்தையும் ஒரு பூனை சாப்பிட்டு ஓடி போயிடுச்சான். கதையை பார்த்தவங்களுக்கு நன்றி. நிறைய லைக்ஸ் போடுங்க, ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ப்ளீஸ். என் ஃபோன்